ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் கோலம் போடுறோம் இல்லையா, அந்த கோலப்பொடி நல்ல பிரைட்டாகவும் சூப்பராக இழுக்கிறதுக்கு, நம்ம நினைக்கிற மாதிரி இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வரும். அது எப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் போடுற கோலம் ரொம்ப பிரைட்டாக தெரியுது, எப்படிக்கா என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் எப்படி வந்து கோலப்பொடியில் நான் எந்தெந்த பொருளெல்லாம் வந்து கலந்து நான் கோலம் போடுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஒரு பவுல் எடுத்துட்டேன். அதில் வந்து ஒரு 3 கப்பு நிறைய கோலப்பொடி எடுத்துக்கிறேன். இது கடையில் நம்ம வாங்குவோம் இல்லை, சாதாரண கோலப்பொடி தான். நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுத்தாலும் அந்த கப்பில் 3 கப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் படியில் எடுத்தாலும் சரி, இல்லை டம்ளரில் எடுத்தாலும் சரி, இல்லை பெரிய கப்பில் எடுத்தாலும் சரி, எதில் எடுத்தாலும் சரி, அதில் நீங்கள் ஒரு 3 கப்பு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 3/4 கப்பு வந்து அரிசி, பச்சரிசி மாவு இருக்குது இல்லை, அது எடுத்துக்கோங்க. அது கூட அந்த 1/4 வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மைதா மாவும் அரிசியும் 1 கப்பு அளவுக்கு நம்மளுக்கு அளவு வரணும். அப்போ 3:1 இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். 3 கப்பு கோலப்பொடி, 1 கப்பு வந்து அந்த அரிசி மாவும் மைதா மாவும் கலந்தது. அதில் அந்த மைதா மாவு வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க, அரிசி மாவு வந்து 3/4 கப்பு, 1/4 கப்பு மைதா மாவு, ரெண்டும் சேர்ந்து 1 கப்பு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், அதை வந்து நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக உள்ள கண்ணில் சலிக்காமல், கொஞ்சம் நார்மலாக இருக்குள்ள, ரொம்ப பெரிய கண்ணிலையும் சலிக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த சல்லடையில் நல்லா சலிச்சுக்கோங்க. சலித்தோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த பெரிய கல்லுக்கெல்லாம் இருக்குள்ளையா, நம்ம கோலம் போடையில் பார்த்திங்கன்னா அப்படியே செதறி ஓடும், அந்த டிசைன் வந்து நல்லா தெரியாது. அதனால் அப்படி சலித்து எடுத்துட்டோம் அப்படின்னா கோலம் போடுறப்போ நல்லா சூப்பராக வரும். இப்போ நல்லா சலித்து எடுத்தாச்சு, எடுத்துட்டு மறுபடியும் கையிலேயே நல்லா கலந்து விட்டுருக்குங்க. சலிக்கையிலே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கலந்துரும், 3 பொருளுமே நல்லா கலந்துரும். இப்போ எடுத்து கையில் பார்த்தோம்னா அப்படியே கோலப்பொடி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக இருந்தாலும் நம்ம கோலம் வந்து இழுக்க முடியாது, அப்படியாவது திரண்டு திரண்டு விழுகிற மாதிரி இருக்கும். நம்ம அரிசி மாவில் கோலம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நரநரப்பு கோலப்பொடியில் இருக்கணும். அப்போ தான் நாம் எப்படியெல்லாம் டிசைன் இழுத்து கொண்டு போகிறோமோ, கையை வளைக்கிறோமோ, அந்த மாதிரி அந்த பொடியும் நம்ம கூட சேர்ந்து அழகாக வளைஞ்சி வரும். இப்போ நான் வந்து கலந்து இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு டப்பாலையோ நம்ம போட்டு மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப எடுத்து நம்ம கோலம் போட்டுக்கலாம். மறுபடியும் முடிஞ்சது உடனே இதே மாதிரி நீங்கள் வந்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 கோடு போட்டு தான் போடுறேன். எவ்வளோ சூப்பராக போட வருது அப்படின்னு. இப்போ நல்லா காற்று அடிச்சிட்ருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கோலப்பொடி வந்து பறக்கும். அதுக்கப்புறம் 1 கோடில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக நல்லா பிரைட்டாக இருக்கும். அதாவது கோலப்பொடி வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். அந்த அரிசி மாவும் மைதா மாவும் கலக்கிறதுனால தான் ரொம்ப ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். இன்னொன்று, கோலம் போடக்கூடிய ஒரு தாற்பயமே பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன உயிர்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் கோலமே போடுறது. இதில் எப்படி நம்ம வந்து அந்த கோலப்பொடி, அதாவது அந்த கல்லை கலந்து தான் போடுறோம் இல்லையா, அப்படி உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாசலில் அங்கங்கே அரிசி மாவு இருக்குதுல்ல, அதை அப்படியே குத்து குத்தாக வச்சுடுங்க. அதை அப்படியே பழக்கிட்டிங்கன்னா எறும்புகள் வந்து சாப்பிட்றோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டாலுமே எறும்புகள் வந்து சாப்பிடுது. நான் இதை தான் ஒரு வீடியோஸில் கூட எடுத்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்படியே ஃபுல்லாக எறும்புகள் வந்து அந்த கோலத்தில் அப்படியே படிஞ்சு அப்படியே உட்காந்து அப்படியே எடுத்துக்கிட்டே போகுது. அந்த பொடியை வந்து அழகாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிடுது. இப்போ வந்து 1 கம்பியில் வந்து போடுறேன். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள், எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்மளுக்கு கோலம் போடுறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். இப்படி போடுறப்போ அந்த சலிக்காமல் போட்டோம் அப்படின்னா தான் அப்படியே தெரித்து தெரித்து அப்படியே உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கோலம் போடாமல் வந்து வாசல் வந்து என்றைக்குமே வெறுமனை நம்ம விடவே கூடாதுங்க. எப்போதுமே வாசலில் ஒரு சிறு கோலமாவது நம்ம போட்டுறணும். இப்போல்லாம் கோலம் போடுறதே நிறைய பேர் மறந்துட்டாங்க, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் எல்லா பெண்களுமே வந்து கோலம் போடணும். ஒவ்வொரு பெண்களும் கோலம் போட்டு அந்த டிசைனை கொண்டு வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த மனநிலைமையை தான் அந்த கோலம் குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அந்த மனநிலைமை ரொம்ப தெளிவாக இருந்தது அப்படின்னா, கோலம் யாரெல்லாம் அழகாக ரொம்ப அழகாக கோலம் போடுறாங்களோ அவங்க வந்து மனதால் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னொன்று, பெண்களுக்கு குனிஞ்சு நிமிந்து போடுறப்போ பின்னாடி வந்து அந்த பேக் பெயின் இருக்காது. அது ஒரு யோகா செஞ்சது மாதிரி ஒரு பலனையும் கொடுக்கும். நம்மளுக்கு ஆரோக்கியம் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் கோலம் போடுறப்போ அந்த நல்ல ஒரு சுவாசத்தை, சுவாச காற்றை நம்ம சுவாசிச்சுட்டு சுத்தமான காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்கும் அது வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கும். குனிஞ்சு நிமிந்து நம்ம கோலம் போடுறப்போ நம்ம உடம்பில் உள்ள அத்தனை ஹார்மோன், அதாவது அத்தனை உறுப்புகளும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கோலம் எல்லாருமே போடுங்க. ரொம்ப பெருசாக பிடிச்சி வரையலைனாலும் பரவாயில்ல, குட்டி குட்டியாவது சிம்பிளாவது வாசலில் கோலம் போடுங்க. அது வந்து ரொம்ப ஒரு மங்களகரத்தை கொடுக்கும். ஒரு தெய்வம் வந்து வீட்டில் வந்து கோவிலில் எப்படி ஒரு தெய்வம் வந்து பீடத்தில் அமர்ந்திருக்காங்களோ அது மாதிரி நம்ம வாசலில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பீடமே பார்த்திங்கன்னா இந்த கோலம்தான். அதனால் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கோலம் போடுங்க. இப்போ பாருங்கள், அழகாக வந்து ரெண்டு கம்பிலையும் இழுத்து காட்டுறேன், அதே போல் ஒரு கம்பிலையும் இழுத்து காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்ட்டு அப்படியே போடுறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்படி தான் நான் வந்து கோலம் மாவில் வந்து கலந்து வச்சு நான் கோலம் போடுறேன். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.